மாது உறைந்தாள். எழுதியவர்கள் நக்ஸ் காஸ். ஆண் குரலில் கோமதி சங்கர். பெண் குரலில் திவ்யா ராமலிங்கம். மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வாகு மாசான். ரெக்கார்டட் அட் டி ஸ்டுடியோ. அத்தியாயம் 39. அப்போது மெதுவாக காலடி சத்தம் கேட்டது. மேலே ஏறி வந்த ஐயா, விஷ்ணு தம்பி உங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் வீட்டுக்கு வந்த கெஸ்டை ரொம்ப நேரம் பசியோடு வைக்கிறது நல்லது இல்லையே என்றதும் விஷ்ணு புரிந்து கொண்டான். அவன் மறுக்க முடியாதபடி அவர் அவர்களை சாப்பிட அழைக்கிறார். அவன் நிஷாவையும் அழைத்து கொண்டு கீழே போனான். எப்போதும் போலவே உணவு மிகச் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. ஆனாலும் விஷ்ணுவுக்கு உணவில் நாட்டமே இல்லை. நிஷாவோ வயிறார சாப்பிட்டு விட்டு சமையல் செய்தவர்களையும் அழைத்து பாராட்டினாள். அவளே ஆச்சரியப்படும்படியாக ஒட்டுமொத்த சமையலாட்களும் அங்கே குழுமி வந்து அவளுடைய பாராட்டை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அவள் விஷ்ணுவின் தோளில் இடித்துக் கொண்டே, இந்த மீன் குழம்பு அட்டகாசமா இல்ல என்று கேட்க, அவன் மனமே இல்லாமல் ஏதோ முணுமுணுத்தான். அவள் மீண்டும் அவனை இடித்து மறுபடியும் சொன்னாள், இந்த மாதிரி காரமும் புளிப்பும் சரியா இருக்கிற ஒரு மீன் குழம்பு நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்ல. அப்போதுதான் விஷ்ணுவுக்கு புரிந்தது, அவனுடைய பணியாட்கள் அனைவரும் அவன் வாயிலிருந்து ஒரு பாராட்டு வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். தன் செயலை நினைத்து நொந்தே போனான். அவர்களிடம் ஒரு சாரி சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு போட்டுக்கொண்டான். நிமிர்ந்து நிஷாவை பார்த்தபோது அவள் கண்கள் அகல விரிந்திருந்தன. அவள் மீதும் உணவு மேசையின் மேலும் ஒரு பெரிய நிழல் விழுந்தது. மலை, உக்கார மலை, சாப்பிட்டியா? இல்ல. ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான் மலை. அவனுக்கு பின்னால் அந்த நாற்காலியே மொத்தமாக காணாமல் போனது. என் கூட கொஞ்சம் டின்னர் சாப்பிட. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஃபஸ்ட்டு. அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எங்களோட சாப்பிடு. இவங்க நிஷா, என்னோட ஃப்ரெண்டு. இவன் பேர் மலை. நிஷாவிடம் மலையை நண்பன் என்று அறிமுகப்படுத்தி அவனையோ தன்னுடைய மற்ற வேலையாட்களையோ கூச்சப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தான் விஷ்ணு. அவனை வேறு எப்படி சொல்வதென்றும் புரியவில்லை. மலையும் நிஷாவும் ஒருவரையொருவர் பார்த்து ஒரு சிறு தலையசைப்பை பரிமாறிக்கொண்டபின் மீண்டும் அந்நியமாக மற்றவரை பார்க்க ஆரம்பித்தார்கள். விஷ்ணு மீன் குழம்பில் மீமறந்திருந்த போது மற்றொரு வேலையாள் மலைக்கு தட்டை எடுத்து வைத்தான். மற்ற வேலையாட்கள் முன்பு விஷ்ணுவுடன் மேஜையில் அமர்ந்து சாப்பிடுவது மலைக்கே கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அப்போது அங்கு வந்த ஐயா அதை பார்த்து, அட மலை, நீ வந்துட்டியா? உனக்கு சாப்பாடு உள்ள ரெடியா இருக்கு, என் கூட வா என்று அவனை அழைத்தார். அவன் எழுந்திருக்க முயன்ற போது அவனை நிறுத்தி விஷ்ணு சொன்னான், இல்லை ஐயா, அவன் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தான் வந்தான், அதான் என் கூடவே சாப்பிட சொன்னேன். புரிந்து கொண்டார்போல் தலையசைத்த ஐயா அதற்கும் பதில் சொன்னார், இருக்கட்டும் தம்பி, ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட சாப்பிட்டே முடிச்சிட்டிங்க, மலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. நீங்கள் சாப்பிட்டுட்டு மேலே போங்க, அவன் சாப்பிட்டதும் அங்கே வந்து சொல்லுவான். அதை கேட்டதும் மலை நிம்மதி அடைந்து ஐயாவை நன்றியோடு பார்த்தான். விஷ்ணு அதை கவனிக்காமல், பரவாயில்ல ஐயா, எங்கள் கூடவே சாப்பிட்டோம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். என்னாலான முயற்சியை செய்துவிட்டேன் என்று சொல்வது போல ஐயா மலையை பார்த்து தோலை குலுக்கிவிட்டு அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரச் சொன்னார். சாப்பாடு வந்ததும் விஷ்ணுவும் நிஷாவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். சுமார் 5 ஆட்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதமும் ஒரு பெரிய பானையில் வத்த குழம்பும் ஒரு முழு பொரித்த கோழியும் தட்டில் இருந்தன. ஒவ்வொரு சில வாய்கள் சாப்பிட்டதும் தாராளமாக ரசமும் கடைசியாக ஒரு சொம்பு மோரும் கொடுக்கப்பட்டன. அவர்கள் காத்திருந்ததால் மலை அவசர அவசரமாக சாப்பிட்டாலும் அவர்கள் இருவராலும் புன்னகையை அடக்கவே முடியவில்லை. விஷ்ணு அவன் படும் கஷ்டத்தை உணர்ந்து அவனிடம் சொன்னான், அவசரம் இல்லை மலை, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், பொறுமையாக சாப்பிடு. 20 நிமிடங்களில் அனைவரும் சாப்பிட்டதும் ஐயா அவர்களுக்கு மேலே காஃபி கொடுத்து அனுப்புவதாக சொன்னார். நிஷா காஃபி வேண்டாம் என்று மறுத்து லெமன் ஜூஸ் கேட்டாள். மலை வழக்கம் போல பேசாமல் நின்றிருந்தான். விஷ்ணு இருவரையும் மேலே அழைத்து சென்றான். பால்கனியில் விஷ்ணு நாற்காலியிலும் நிஷா ஊஞ்சலிலும் அமர்ந்து கொள்ள விஷ்ணுவின் அருகில் முறுக்கு கம்பி போல் நின்றான் மலை. பால்கனி முழுவதும் அமைதி நிலவியது. விஷ்ணு மலையை பார்த்து சொன்னான், ஃபர்ஸ்ட் உட்கார் மலை, உன்னை நிமிர்ந்து பார்த்தாலே கழுத்து வலிக்குது. மலை கூச்சமாக அங்கே உட்கார்வதற்கு நாற்காலி தேடினான்.
விஷ்ணு அவனை எதிரில் இருந்த நாற்காலியில் அமரச் சொன்னான். மூவரும் ஒரு முக்கோணம் போல அமர்ந்திருந்தார்கள். விஷ்ணு மலைக்கு காஃபியையும் நிஷாவுக்கு ஜில்லென்று லெமன் ஜூஸையும் கொடுத்து விட்டு கேட்டான், என்ன சொல்ல வந்த மலை? மலை விஷ்ணுவை பார்த்துவிட்டு நிஷாவை பார்த்தான். பிறகு மீண்டும் தயங்கி தயங்கி விஷ்ணுவை பார்த்தான். கவலைப்படாத, நிஷாவும் இந்த கேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவன் முன்னாடியே நீ சொல்ல வந்ததை சொல்லலாம். உடனே மலை அவன் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை போல ஆர்யாவின் வளர்ப்பு பெற்றோரிடம் ஆர்யாவின் பெயரில் உள்ள ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி விஷயமாக வந்திருப்பதாக கதை கட்டி விசாரித்ததை சொல்லத் தொடங்கினான். அவர்கள்தான் ஆர்யாவின் பெற்றோர் என்பதற்கான ஆதாரத்தை தரும்படி அவன் கேட்டது துளிக்கூட அவர்கள் இருவருக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னான். பிறகு அவர்கள் அவனை திட்டு திட்டென்று திட்டி சாபமிட்டு துரத்தியதையும் சொன்னான். போகுமுன் இதுவும் ஆர்யாவின் மரணத்திற்கு சில நாட்கள் கழித்து அவர்களை வந்து பார்த்த அந்த பெண்மணியின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் திட்டினார்கள். இறுதியாக மலை அவர்களை இன்னொரு முறை போய் பார்த்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்து ஆர்யாவின் பிறப்பை பற்றி அறிந்து கொண்டு வருவதாக உறுதியளித்தான். அவன் சொன்ன எல்லாவற்றையும் விஷ்ணுவும் நிஷாவும் கவனமாக கேட்ட பின்னர் ஆலோசித்து பார்த்தார்கள். விசாரிக்க வேண்டிய விதம் என்று மலை அழுத்தி சொல்லியிருந்தது விஷ்ணுவுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. மலை, அவங்கள ரொம்ப மிரட்டிலாம் கேட்க வேண்டாம். ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆர்யா இறந்ததும் அவங்கள வந்து பார்த்த அந்த லேடியோட பேர் தெரியுமா? மலை அவளை பார்த்து விட்டு விஷ்ணுவை பார்த்தான். ஆமா மலை, அவங்க பேர் தெரியுமா? தேவி. நாளிலிருந்து அவங்கள தேடி போகிறேன். இப்போதைக்கு இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். அவன் சொன்ன கடைசி வாக்கியத்தை இருவருமே கவனிக்கவில்லை. தேவி என்ற பெயரை கேட்டதுமே இருவரும் ஆச்சரியப்பட்டு இருக்கையிலிருந்து எழுந்து விட்டார்கள். இந்த கேஸில் அவர்கள் தேடிக்கொண்டிருந்த நூல் கிடைத்துவிட்டது. இந்த தேவிதான் அனைத்து துணைக்கதைகளிலும் இருக்கிறார். அவர்தான் கோபிகா மற்றும் விஷ்ணுவின் வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் முன்பே ஏதோ பொய் சொல்லி கொண்டு அவர்களின் கிளையண்டாக வந்திருக்கிறார். இப்பொழுது ஆர்யாவுடனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் தற்செயலாக இருக்க வாய்ப்பில்லை. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நடந்தது எல்லாவற்றிற்கும் அவருக்கும் நிச்சயம் ஒரு தொடர்பு இருப்பதாகவே தோன்றியது. தெரிந்து கொண்ட அனைத்தையும் கோர்த்து பார்த்து இதுதான் நடந்திருக்க வேண்டும் என்று விஷ்ணுவுக்கு ஒரு தியரி தோன்றியது. அவனுடைய சந்தேகத்தை உறுதி செய்வதும் அவரை கண்டுபிடிப்பதும் மட்டும்தான் பாக்கி என்று அவனுக்கு தோன்றியது. மலையை நன்றியோடு பார்த்தான் விஷ்ணு. மறுபடியும் எனக்கு யாராலையும் பண்ண முடியாத ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க மலை. விஷ்ணு அந்த பாராட்டை சொன்னதும் அவனுடைய நெஞ்சம் பெருமையில் ஒரு குட்டி வினாடி விம்மி அடங்கியது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஆர்யாவோட பர்த் பத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன். அவன் சொன்னதிலிருந்த உறுதி ஆர்யாவின் வளர்ப்பு பெற்றோருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று விஷ்ணுவை பயமுறுத்தவே செய்தது. அவன் மேல் இருக்கும் விசுவாசத்திற்காக மலை எதை வேண்டுமானாலும் செய்வான் என்பது அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு அப்பாவியான இரண்டு முதியவர்களுக்கு மரண பயத்தை காட்டுவதும் இரண்டு மூன்று எலும்புகளை உடைப்பதும் பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் அவர்கள் இருவரும் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டிருப்பதும் இனிமேலும் அவர்கள் கஷ்டப்படுவது நியாயமல்ல என்றும் விஷ்ணு நினைத்தான். நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேவியை கண்டுபிடிக்கணும் போல. ஆனால் ஆர்யாவை வளர்த்தவங்களை மிரட்டெல்லாம் கூடாது. வேற ஏதாவது பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். எப்போதும் போல மலை பணிவாக தலையாட்டினான். ஒரு அலாவுதீன் பூதம் எப்போதும் எஜமானை எதிர்த்து பேசாமல் சொன்னதை மட்டும்தான் செய்யும் என்று நினைத்து சிரித்து கொண்டே சொன்னான் விஷ்ணு. இன்னும் ஆர்யாவை பற்றி ஏதாவது தெரியுமான்னு தேடு. அவரோட அடாப்ஷன் டீட்டெயில்ஸ், அவருக்கும் இந்த தேவிக்கும் என்ன கனெக்ஷன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். காஃபியை ஒரே மடக்கில் குடித்துவிட்டு மலை அங்கிருந்து கிளம்பினான். பேச்சில் காட்டாமல் செயலில் காட்டுகிற வேலைக்காரன். அவனுடைய விசுவாசத்தையும் பணிவையும் பார்த்து விஷ்ணுவே வியந்து போனான். பிறகு நிஷாவை அர்த்தத்தோடு பார்த்து சொன்னான், ஐ திங்க் நம்ம ஜானை திரும்பவும் பார்க்கணும். நிஷா அதை புரிந்து கொண்டது போல தலையாட்டினாள். ஒரு கொலை குற்றவாளி என்ற முத்திரையோடு விஷ்ணு போய் ஜானை நேருக்கு நேர் சந்திப்பது அவ்வளவு உசிதமல்ல. அப்படியானால் அவள்தான் மீண்டும் ஜானுக்கு சந்தேகம் வராதபடி அவரை பார்த்து பேசி அவருக்கு தேவியை பற்றி எவ்வளவு தெரியுமோ அவ்வளவையும் கறக்க வேண்டும். இது சுலபமாக இருக்க போவதில்லை. இது ரொம்ப கவனமா தான் பண்ணணும். கரெக்ட். உன்னை இது பண்ண வைக்கிறதுக்கு ஐம் வெரி சாரி நிஷா.
நிஷாவை ஒரு கஷ்டமான வேலையை செய்ய சொல்லி கேட்பது அவனுக்கு புரிந்தது. ஜானிடம் மிஸ்ஸஸ் தேவியை பற்றி மிச்சமிருக்கும் தகவல்களை கைஸ்டின் மேல் நடப்பது போல் நடந்து நிஷா தெரிந்து கொண்டு வர வேண்டும். ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் கூட ஜான் அத்தோடு எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொள்ளக்கூடும். இருந்தாலும் விஷ்ணுவுக்கு நம்பிக்கை இருந்தது. மலைக்கும் நிஷாவுக்கும் வேலை கொடுத்தாகிவிட்டது. அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருந்தது. டாக்டர் சுஜாதா.